வணக்கம் பெற்றோர்களே. குழந்தைக்கு எப்படி கழிப்பறை பயிற்சியை தொடங்கிறது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குது. எப்படி ஆய் போக பழக்கிறது தானுங்க, டாய்லெட் ட்ரெயினிங் சொல்கிறாங்களே, இது பெரிய விஷயம் மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இருக்குது. ஆனால் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதை சரியாக செய்யலைன்னா குழந்தைக்கு மலம் கழிப்பதில்லை, கழிவறைக்கு போகிறதுல பிரச்சனைகள் ஆரம்பித்ததுன்னா அதனால் மலம் கழியறது சிரமங்கள், மலச்சிக்கல் ஆகியவையெல்லாம் வரும். அதனால் எப்போ இதை செய்யலாம் அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக நாம் இன்றைக்கி பார்க்கலாம். 18 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இதை ஆரம்பிக்க முடிவெடுக்கலாம். அப்போது குழந்தை ஒரு 2 மணி நேரம் வந்து சிறுநீர் அடக்கி வச்சுருக்க தெரியும். சிறுநீர் வந்துச்சுன்னா நம்மகிட்ட சொல்லும், ஒன்று காமிக்கும், இல்லைன்னா ஆய் அப்படிங்கும். அது மாதிரி சொல்ல தெரிஞ்சதுனாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் குழந்தை தயாராக இருக்குது, இந்த குழந்தைக்கு நீ அடுத்து இந்த பயிற்சிகளை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத. நாம் சிறுநீர் கழிக்க போகும்போதோ அல்லது கழிவறைக்கு போகும்போதோ குழந்தை நம்ம கூட வரப்பார்க்கும், தானும் நம்மளை மாதிரியே செய்யணும்னு எதிர்பார்க்கும். அப்படி இருந்தாலும் குழந்தை தயாராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த குழந்தைகள் வெளியே ஒன்றுக்கு போகும்போது சிலது ஒரு இடத்துல நின்று குதிக்கும், அல்லது நம்ம போகும்போது நம்ம காலை கட்டி பிடிச்சிக்கும், உள்ளே வர பார்க்கும், நம்ம செய்கிறத பார்த்து அப்படியே காப்பி அடிக்க அதே மாதிரி செய்ய முயற்சி பண்ணும். அது இப்படி இருந்துச்சுனாவே நாம் இந்த குழந்தை தயாராக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். என்ன செய்யலாம், குழந்தைக்கு சுலபமாக உள்ளாடைகளை கரெக்டாக தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்லது சுலபம். அதுலேயும் மீள் பட்டி அந்த மாதிரி சுலபமாக எலாஸ்டிக் இருக்கிற பட்டியாக இருந்ததுன்னா சுலபத்தில் அதை கலட்டி விட்டு குழந்தை தானே கீழே உட்கார பார்க்கும். கழிவறைக்கு போகும்போது கழிவறை தொட்டி, பயிற்சி தொட்டின்னு சிலதெல்லாம் ட்ரெயினிங்காக இருக்கும், பாட்டி ட்ரெயினிங் அப்படின்னு, அதில் உட்கார வைக்கலாம். நம்ம ஊரில் காலங்காலமாக தரையில் உட்கார வைப்பாங்க, பாட்டி தன்னுடைய காலில் போட்டு உட்கார வச்சு பழக்குவாங்க. எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனால் தனியாக குழந்தைய முதலிருந்தே உட்கார வச்சு பழக்கிறதுங்கிறது மிக நல்ல விஷயம். ஏன்னா அப்படி பழக்கும்போது குழந்தை தானே கீழே உட்காந்து நல்லா முக்கி ஆள்களை விரித்து அதனுடைய வயிற்று தசைகள்லாம் இறுக்கி, அதாவது வயிற்றின் அடிப்பகுதி தசைகள்லாம் சுருக்கி ஆசன வாய் விரித்து வெளிக்கு போக பழகிச்சு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இருக்காது. அதனால் நாம் இந்திய முறை கழிப்பறைகளை பயன்படுத்துவது மிக நல்லது. மேலை நாட்டு கழிப்பறை முறைகள் பார்த்திங்கன்னா குழந்தை மேலே ஏறி உட்காரதே சிரமமாக இருக்கும். அது மேலே உட்காந்து கால் ரெண்டு பக்கம் தொங்க விட்டு அது கழிப்பறை பயிற்சியை ஆரம்பிக்கும்போது போதுமான அளவு உள்ளே இருக்கக்கூடிய மலம் வெளியே வருவதற்குரிய குடலினுடைய கோணம் இருக்காது. அதனால் குழந்தைக்கு மலம் கழிப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த குழந்தைக்கு உதவுக்கு காலுக்கு கீழே, பாதத்துக்கு கீழே ஒரு முக்காலியை வைக்கலாம், அல்லது அதே கழிப்பறையில் மேலை நாட்டு கழிப்பறை வகையில் திருப்பி உட்கார்ந்த மாதிரி, குத்த வச்சு உட்கார்ந்த மாதிரி உட்கார வைக்க செய்யலாம். இது குழந்தைக்கு மிக சுலபத்தில் முக்குவதற்கும் குடல் சரியாக நேராக இருந்து மலம் வெளியே எழுதுவதற்கும் உதவியாக இருக்கும். அப்புறம் வெளிக்கு போனதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு நான் முக்கியமாக கழுவுறது எப்படிங்கிறத சொல்லித்தரணும். பெண் குழந்தைகளாக இருந்தால் முன்பகுதியை முதலும் பின்பகுதியை அதுக்கப்புறமும் ஆசன வாய்ப்பகுதியை அதுக்கப்புறம் கழுவ சொல்லித்தரணும். ஒவ்வொரு முறையும் கழிப்பறைக்கு போய் வந்த பிறகு குழந்தை தன் கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவுறோம், உதவி செய்யும் நாமும் சோப்பு போட்டு கழுவணும் அப்படிங்கிறத சொல்லித்தரணும். நிறைய பேர் குழந்தை படுத்துட்டே வெளிக்கு போகிறது 3 வயசு 4 வயசு 5 வயசு வரைக்கும், அல்லது டயப்பரில் போகிறது அப்படிங்கிறத பழக்கமாக வச்சுருக்காங்க, அது தவறுங்க. 2 வயசுக்கு மேலே தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை வெளிக்கு போகிறதுக்கு சிரமப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆசன வாயில் ஏதாவது புண் இருக்கா, ஆசன வாய் சுற்றியுள்ள பகுதிகள் செவந்திருக்கா, வெளிக்கு போகும்போது அழுதா, மலம் ரொம்ப கெட்டியாக வருதா, மலம் கழிப்பதற்கு முன் குழந்தை ரொம்ப அழுகுதா, சிறுநீர் கழிப்பதற்கு முன் சொட்டு சொட்டா, போகிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, சிறுநீர் வேகமாக வருதா அல்லது நான் சொன்ன மாதிரி சொட்டு சொட்டாக போகுதா அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துட்டோம்னா வேறு தொல்லைகள் இருக்கா அப்படிங்கிறதுக்கு மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். எனவே பெற்றோர்களே, 2 வயதுக்கு மேல் காத்திருக்க வேண்டாம், உங்கள் குழந்தைகளுக்கு மலம் கழிப்பதற்குரிய பயிற்சியை ஆரம்பியுங்கள்.
மலம் கழிப்பதற்கு அதுக்குரிய பயிற்சி தொட்டிகளை பயன்படுத்தலாம் பாட்டி ட்ரெயினிங்க்கு. அல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்திய வகை கழிவறையோ அல்லது மேனாட்டு கழிவறையாக இருந்தால் காலுக்கு ஒரு முக்காலை வைத்து குழந்தையை உட்கார வைத்து மலம் கழிக்க பழக்கலாம். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தை நல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.